முன்ன ஐ மீன் போய்ட்ஸான வியாசரும் வால்மீகியும் இருக்கும் பொழுது அஹ் காளிதாசர் முதலியவா எழுதலையா அந்த மாதிரி நானும் வந்து தைரியமா அதை எழுதுறேன் அப்படின்னு வேதாந்த தேசிகர் தன்னோட இதை வந்து பிரகடனம் படுத்துறார் ச கவிஹி கத்தியதே சிரஷ்டா ரமதேயற்ற பாரதி ரசபாவ அலங்காரை அலங்காரைஹி ஸோ சோ சகவிஹி கத்தியதே சிரஷ்டா சோ வந்து இந்த சரஸ்வதி ஆனவள் கவி கிட்டயும் இருக்கா சிரஷ்டா கிட்டயும் இருக்கா சிரஷ்டாங்கிறது இங்க பிரம்மா பிரம்மாவினுடைய தான் சரஸ்வதி சரியா சோ அவ வந்து என்ன அப்படிப்பட்ட கவிஹி தான் சிரஷ்டா இது கத்தியதே அப்படிப்பட்ட ஒரு கவிதான் சிரஷ்டா அந்த கவிதா இஸ் ஈக்குவல் டு சிரஷ்டா ஏன்னா பிரம்மா வந்து லோகத்தை சிருஷ்டி பண்றார் கவி வந்து அபாரே காவிய சம்சாரே கவிரேக ரேக பிரஜாபதி இந்த காவியம்ங்கிற ஒரு சம்சாரத்துல யாரு வந்து பிரஜாபதி யாரு வந்து அத படைப்பவர் சிரஷ்டா அப்படின்னா அது கவி சரியா சோ அப்படிப்பட்ட அந்த கவியானவர் பிரம்மாக்கு சமானமாக சிரஷ்டாக்கு சமானமாக இருக்கார் அப்படின்னா எப்படி அப்படின்னா ரசபாவ குணீபூதைஹி அலங்காரை குணோதயைஹி எத்த பாரதி ரமதே சக சிரஷ்டா கவிஹி கத்தியதே ரசபாவ குணிபூதம் அஹ் அலங்காரங்கள் குணோதயங்கள் அஹ் குணங்கள் இது எல்லாத்தோட பாரதி அப்படின்னா சரஸ்வதி அந்த சரஸ்வதி ஆனவள் எங்கு ரமதே எங்கு வந்து வாண்டர் பண்ணிட்டு இருக்காளோ யார்கிட்ட ரிசைட் பண்ணிட்டு இருக்காளோ சக சிரஷ்டா கவிகி கத்தியதே அந்த படைப்பவனைத்தான் கவி அந்த படைப்பவன் தான் கவி என்று கூறப்படுகிறான் இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் புரியுறதா அண்மை வந்துதான் சோ வந்து என்ன அப்படின்னா ரசபாவ குனிபூதைஹி அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா அதாவது ஒரு கவிக்கு வந்து நேச்சுரலாவே வந்து அந்த அந்த படைக்க அந்த ஒரு காவியத்தை படைக்கிற திறனுங்கிறது இருக்கணும் அந்த காவியம் எழுதுறதுங்கிறது சும்மா வந்து ராமகா பாட்டம் படுத்தி ராஜா ராஜா அசோ கச்சதிங்கிற மாதிரி இல்லை அதுல வந்து ரசங்கள் இருக்கணும் பாவங்கள் இருக்கணும் குணிபூத வெங்கங்கள் வெங்கியங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து மாதுரியம் முதலிய குணங்கள் இருக்கணும் இதெல்லாம் வந்து சம்ஸ்கிருத சாகித்ய சாஸ்திரம் பேஸ் பண்ண விஷயங்கள் இந்த அலங்காரம் குணம்னு இந்த பதங்கள்லாம் எல்லாம் இதெல்லாம் மோர் ஆஃப் அ டெக்னிக்கல் டம் நீங்க வந்து காவிய சாஸ்திரம் படிக்கும்பொழுது எப்படி வந்து வியாக்கரண சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம்னு சாஸ்திரம்னு இருக்கோ இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து லிட்ரேச்சர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தட் டிவிஷன் நம்ம வந்து இப்ப காவியம் படிக்கிறோம் விர்தசீவனம்ங்கிற ஒரு நாடகம் படித்தோம் சன்ஸ்கிருத போதினிங்கிறது ஒரு புரோஸ் இது எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் எழுதுறதுக்கு ஒரு ட்ரீட்ரைஸ் இருக்கணும் போனோம் ஒரு ரூல் இருக்கணும் போனோம் எப்படி வந்து கிராமருக்கு வந்து சந்திக்குனா பாணினியினுடைய ரூலுக்கு போறோம் விருத்திராதேச்சு இகோ எனச்சி அப்படின்னு அந்த ரூலை அப்ளை பண்ணி பண்றோம் அதே மாதிரி தான் ஒரு காவியத்தையோ நாடகத்தையோ ஒரு கவி படி படைக்கும் பொழுது அவளுக்கு வந்து தெர் ஆர் செர்ட்

அந்த மாதிரி அவள் சோ அந்த காவிய சாஸ்திரத்துல வர விஷயங்கள்னா இதெல்லாம் சோ இந்த ரசபாவ பூதை பிரதிபதார்த்தம் பாத்துன்னு போலாம் ரசபாவ பாவ குணிபூத்தைஹி சோ இந்த ஸ்லோகார்த்தம் புரியறது இல்லையா உங்களுக்கு இதோட இருக்கின்ற ஒரு கவிதான் சிரஷ்டா எங்கு பாரதி ரமதேவோ பாரதிங்கிறது சரஸ்வதி எத்திர பாரதி ரமதே சகவி சிரஷ்டா இது கத்தியதை சரியா சோ இங்க பதிவதார்த்தம் என்ன அப்படின்னா ரசபாவ குணிபூத்தைஹி ரசைஹி அப்படின்னா ஸ்ருங்காரம் ஹாசியம் கருணம் ரௌத்ரம் பீபத்சம்னு எட்டு ரசம் ஒன்பதாவது சாந்தரசமா ஒத்துக்கிறான் இந்த ரசங்களாலும் பாவங்கள் அப்படின்னு சொல்லும்போது விபாவ அனுபாவ சஞ்சாரி பாவங்கள் சஞ்சாரி பாவங்கள்ல சில பேர் விபசாரி பாவங்கள்னு சொல்லுவாங்க சோ இந்த விபாவம் அனுபவம் சஞ்சாரி இந்த விபாவம் அனுபவங்கள்லாம் என்ன அப்படின்னா இப்ப வந்து ஸ்ருங்காரம் ஹாஸ்யம் கருணம் ரௌத்ரம் இதெல்லாம் நான் ரசம்னு சொல்லிட்டேன் ஸ்ருங்காரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொமான்ஸ் பேஸ் பண்ண ஒரு ரசம் ஹாஸ்யம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமெடி அஹ் இதுங்கிறது கருணை அப்படிங்கிறது பாத்தோசு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரௌத்ரம்ங்கிறது கோவம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு போலாம் தீபத்சம்ங்கிறது ஒரு அருவருப்பு ஓகேவா இதுக்கு உண்டான பாவங்களை கிரியேட் பண்ணணும் இப்போ ஒரு அப்படி அப்படின்னா விவாவ அனுபவ சஞ்சாரி பிகி அப்படின்னா விவாவங்கள்னா என்ன அப்படின்னா அதுக்கு பிரதானமா ரசத்துக்கு ஒரு ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கணும் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இல்லாம ஒரு சிங்கார ரசத்தை ஒரு நாயகன் நாயிகா இருக்கணும் அந்த நாயகன் நாயிகா நாயகன் வீட்டுல இருக்கான் நாயிகா வந்து பார்க்கில் இருக்கான்னா சரி வராது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கணும் அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கணும் அந்த ஆம்பியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து சாரி ஆஹ் ஆலம்பன விபாவம் உதீபன விபாவம்னு ரெண்டா பெரியும் ஆலம்ப வி ஆலம்பன விபாவம்ங்கிறது ஆஃப் அ நாயகா அண்ட் நாயிகா உத்தீபன விபாவம்ங்கிறது தான் அதனுடைய ஆம்பியன்ஸ் ஒரு ஒரு நாயகனும் நாயிக்காவும் ஒரு பார்க்ல இருக்கணும் இல்லைன்னா ஒரு ஸ்னோ கவர்டு பீக்ல இருக்கணும் இல்லைன்னா அப்படியே அங்க அருவி கொற்ற ஒரு இடத்துல இருக்கணும் தீஸ் ஆர் ஆம்பியன்ஸ் தட் கிரியேட் தட் பிகம்ஸ் அ போஷகம் ஃபார் த ரசம் இப்போ நம்ம சினிமாவோ எதுவோ பாக்கிறோம்னா ஒரு ரொமான்ஸ் அப்படிங்கறது எதில் காமிப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் காமிச்சாதான் நம்மளால சகிருதையா நம்மளாம் பாக்குறவா ஆடியன்ஸ் நம்மளால அப்பதான் ரசிக்க முடியும் சோ அவைகள் தான் உங்களுக்கு வந்து உத்தீபன விபாவம்ங்கிறது சரியா சோ அந்த உத்தீபனம் அதுக்கு போஷகமா அது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் ஒரு இது கிட்ட போய் கிட்ட போய் ரெண்டு பேர் இருந்தான்னு வச்சுக்கோங்க நமக்கே பிடிக்காது ஸோ வந்து என்ன அதனால இதெல்லாம் உத்தீபனமா இருக்கணும் அப்புறம் அனுபவங்கள்ங்கிறது அவளுடைய ஆவு பாவம் ஒருத்தர் கண்ணை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறா சிரிக்கிறா இதெல்லாம் சஞ்சாரி பாவங்கள்ங்கிறது வேரியஸ் பாவங்கள் இருக்கு அதை வெபிசாரி பாவங்கள்னு சொல்லுவா முப்பத்தி மூணு பாவங்கள் இருக்கு அந்த முத்த முப்பத்தி மூணு பாவங்களும் சில சில ரசங்களுக்கு சூட் ஆகும் இப்ப அப்படியே ஒரு நாயகனை பார்த்த உடனே ஒரு நாயிகா மூர்ச்சை அடையலாம் வே அப்படியே வேர்த்து கொட்டலாம் சரி இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்கா அப்படின்னா நம்மளுடைய ரியல் லைஃப்ல நடக்கிறது நம்ம ட்ராமால பாக்குறது இல்லை இப்போ வந்து டிராமா இப்போ ரியல் ரியல் லைஃப்ல ஆத்துல வந்து குழந்தை உழுந்துருத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்துட்டு அது அதை சோ எவ்வளவு அழகா நம்ம பாத்துட்டு இருக்கோமா நமக்கும் வரும் கொண்டு போய் எடுத்துப்போம் பட் அதுவே வென் இட் ஹாப்பன்ஸ் இன் அ ட்ராமா ஒரு சினிமா என்னமா நடிச்சிருக்கான் பாரு என்னமா எக்ஸ்பிரஸ் பண்றான் பாரு அந்த கருணரசத்தை அவன் அவன் நடிக்கும் போதே எனக்கே கண்ணுல ஜலம் வருது ஆனா நம்ம வெளில போகும்போது வி கம் அவுட் ஆஃப் த தேட்டர் ஒரு கம் அவுட் ஆஃப் த ட்ராமா ஆல் ஃபுல் ஹாப்பினஸ் வரும் அழுதுண்டே வீட்டுக்கு வரல யாருமே ஆனா நம்ம தைனந்திக்க தினத்துல அது வந்து அந்த மாதிரி ஒரு அக்கரன்ஸ் நம்ம அழறோம் உட்காண்ட் தட் இஸ் அ டிஃப்ரன்ஸ் பிட்வீன் டிராமா அண்ட் ரியல் லைஃப் இந்த மாதிரி விவாவ அனுபவ சஞ்சாரி விஹி குணிபூதைஹி அகூடாதி குணிபூத வெங்கியம் அதாவது காவியம் வந்து உத்தம காவியம் மத்தியம காவியம் அதம காவியம்னு இருக்கு இந்த அதம காவியம்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து சித்ராலங்காரம் மாதிரி இப்ப நம்ம அனுப்பிராசங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா போன சப்தாலங்காரம் பார்த்தமே ஜக ஜக கக கக அப்படிலாம் வந்து காவியம் எழுதினா அதெல்லாம் தே ஆர் கன்சிடர் மோஸ்ட் கீழே இருக்கிற ஒரு காவியம் அதம காவியம்னு பேரு உத்தம காவியம்ங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு வாத்தியார்த்தம் சொல்லும் பொழுதே அதுல நமக்கு வெங்கியமா ஒரு அர்த்தம் ஸ்புரிச்சுது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த வெங்கியமா ஸ்புரிச்சி அந்த வெங்கியார்த்தம் வந்து இந்த பிரைமரி மீனிங்கை விட ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னா அதுக்கு அந்த வெங்கியம் மேலோங்கி இருக்கும்போது அதுக்குதான் துவனி காவியம்னு சொல்லுவாங்க சரியா இந்த வாச்சியார்த்தமும் வெங்கியார்த்தமும் ஈக்குவல் வெயிட்டேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க வாச்சியார்த்தமும் நல்லா இருக்கு இதுலேருந்து பொலப்படுற வெங்கியமும் நல்லா இருக்குன்னா அதுக்கு பேர் தான் குணிபூத்த வெங்கியம்னு பேரு தீஸ் ஆர் த டைப் ஆஃப் காவியம் உத்தம காவியம் அதம காவியம் ஹவு டு கிளாசிஃபை இட்டுன்னா இப்படிதான் சோ இந்த ி அதெல்லாம இப்ப சொல்ற சோ வந்து ரசி பூதைகி ரசைகி அப்படின்னா ஸ்ங்காரம் முதலிய அந்த அஷ்ட ரசம் பாவைகிங்கிறது விபாவ அனுபாவ சஞ்சாரிபிகி அவைகளினாலும் குணி பூதைகி அப்படின்னா அகூடாதி கூடம்னா மறைக்கப்பட்டனு அர்த்தம் அகூடம்னா வெளியே காண்பிக்கப்பட்ட அதாவது வெங்கியங்கள் கூடமாக இருக்கும் வாச்சியார்த்தம் ஒண்ணு சொல்லும் அதுக்கு பல பேருக்கு பலவிதமாக இப்போ வந்து சூரியம் அஸ்தம்கதா அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்க அந்த வாச்சியார்த்தத்துக்கு என்ன அர்த்தம் த சன் ஹஸ் செட் அப்படின்னு சொல்றேன் அந்த அர்த்தம் பல பேருக்கு பலவிதமாக இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு ஒரு பையன் உட்காந்து பிரம்மச்சாரி ஆத்துல இருக்கான் சூரியம் அஸ்தம்கதா அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த பையன் இட்ஸ் டைம் ஃபார் ஹிம் டு டூ சந்தியாவந்தனம் அப்படின்னு தோணும் அப்புறம் வந்து ஆத்துல இருக்கிறவளுக்கு நைட்டு இரவ விலகேற்றணும் வாசல்ல அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் வே வேற ஏதாவது ஒரு ப்ராஸ்டியூட் இருந்தான்னு வச்சுக்கோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கோ அவுட் ஃபார் ஒர்க்கு அப்படின்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி ஒத்த ஒத்தருக்கு பலவிதமான அர்த்தங்கள் வந்து புலப்பட்டிருக்கு இதுல அந்த மாதிரி புலப்படுற அர்த்தங்களும் அகூடாதி குணிபூத கூடம்னா மறைக்கப்பட்ட மறைக்கப்படாத குணிபூத்த வெங்கங்கள்னா வேறத வாச்சியார்த்தம் பிரைமரி மீனிங் அந்த இம்ப்ளாய்டு மீனிங் வெங்கியார்த்தம் அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கோ அது வந்து குணிபூத்த வெங்கியம்னு பேரு அந்த கா அந்த ஸ்லோகங்களும் எந்த விதத்துல எந்த விதத்திலையும் குறைச்சலான ஸ்லோகங்கள் இல்லை இதெல்லாம் கவி பட்சத்துல சோ இப்படிப்பட்ட ஒரு கவிகி இது இத்தியதை எத்தனை ரமதே பாரதி எதோட அந்த பாரதி ரமத்தே ரமத்தே அப்படின்னா ரசபாவ குணிபூத்தைஹி அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா அலங்காரைஹி அலங்காரங்கள் அப்படிங்கிறது அனுப்பிராசம் உபமாதி அந்த முதலிய முதல் கவி பக்ஷம் மாத்திரம் சொல்லிட்டு வரேன் இந்த அனுப்பிராசங்கள் உபமாதிபிஹி அலங்கிருத்தைஹி அதுக்கப்புறம் உப உபமாதிபிஹி அலங்காரைஹி எத்திர பாரதி ரமதே சக கவிஹி சிரஷ்டா சரியா சஹா இது கத்தியதே அதுக்கப்புறம் குணோதயஹின்னு சொல்லும்பொழுது குணங்கள் மாதுர்யாதி பிஹின் நீங்க போட்டிருக்காரு சோ மாதுரியம் முதலிய குணங்கள் அதாவது ஒவ்வொரு டைப் ஆஃப் ரசத்துக்கும் ஒவ்வொரு விதமான வர்ணங்களை யூஸ் பண்ணணும் இப்ப வந்து ஜட்டா ஜட்டாடீ கலத் ஜத கலத் ஜல பிரவாக பாவினு ராவண பிரணீத்த சிவதாண்டவ ஸ்தோத்திரம் இருக்கு அதுல டக்கு டகு டகு டகுன்னு ஓஜசுங்கிற ஒரு குணம் வரும் அதுவே ஒரு ஸ்ருங்காரமோ ஒரு கருணரசமோ சொல்லும்போது மாதுரியம்ங்கிற சாஃப்ட் சிலபஸ் போடுவோம் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க நீங்க காவியம் படிக்கும் போது உங்களுக்கு வரும் ஏன் வந்து இந்த மாதிரி பிரயோகம் இங்க பண்ணிருக்கா ஏன் வந்து சாஃப்டா யூசேஜ் பண்ணிருக்கா அப்படிங்கறது படிக்க படிக்க முடியும் சோ அந்த மாதிரி குணங்களில் எத்த பாரதி ரமதே எந்த இடத்தில் பாரதியான சரஸ்வதி ரமதே சகசிரா கவி கத்தியதை படைப்பவன் அவன்தான் கவி என்று கூறப்படுகிறான் இதுவே பிரம்மாவின் பட்சத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா சோ ரசபாவ குணி ரசபாவங்கள் அப்படின்னா ராக பிரயுக்த பாவாக ராகம்னா ஆசை ஆசையோடு இருக்கின்ற அதனால உபயோகிக்கப்பட்ட பாவங்கள் அப்படின்னா மந்த ஸ்மிதாதய மந்தஸ்மிதம் அப்படின்னா புஞ்சிரிப்பு அதோட அப்படி இருக்கின்ற ராக அப்படி இருக்கின்ற ஆசையை விளக்கக்கூடிய பாவங்களோடு இருக்கின்ற தேசாம் குணிபூதம் அப்படின்னு குணிபூதம்ங்கிறது பிரம்மபக்ஷத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா உபஸ்கார பூதமாக இருக்கு உபகாரபூதமாக இருக்கு சோ இந்த ரசபாவங்க அஹ் பாவானாம் குணிபூதைகி இந்த ப ரசபாவங்களோடு கூட அவைகளனுடைய ஒரு உபஸ்க உபஸ்காரேன அலங்காரைஹின்னு சொல்லும்பொழுது ரூப யௌவனாதிபிகி குணைஹி உதிதைஹி விகார் சாரி அலங்காரம்னு சொல்லும்போதுபிகி சோ கடம் கடகம் கேயூராதிபிகி கடகம்ங்கிறது உங்களுக்கு கங்கணம் கேயூரம் அப்படிங்கிறது வங்கி மாதிரி வச்சுக்கோங்க சோ அவைகளினால் அப்புறம் குணோதயைகி அப்படிங்கிறது ரூப யௌவநாதிபிகி குணைஹி உதிதைகி திருஷ்டிவிகாராதிபிகி சோ ரூபம் ஃபார்மு அழகான ஃபார்மு யௌவனம் அப்படிங்கறதுல இருக்கிற அவைகளினால் ரூப அவைகளினால்பிகி குணைகி அந்த குணங்களினால் உதித்தைஹி உண்டான திருஷ்டி விகாராதிபிகி தான் நான் சொன்னேனே ஹாவ் பாவுங்கிறது ஒரு ஹாவ் பாவ் எக்ஸ்சேஞ்ச் அதோட இருக்கின்ற பாரதி அந்த வாணி அந்த வாக்தேவதாச்ச எத்த ரமதே அப்படின்னா பலாத்து ஆகர்ஷணம் வினா நிரர்கல பிரவாகூபா பவதி ரம்ரதி கரோதி சக சா ரமதே அப்படின்னா எப்படி எங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு பாரதியானவள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னா சஞ்சாரம்னா இழுத்து வந்து கொண்டு வைக்க கூடாது பலாது ஆகர்ஷணம்னா போர்சிபிளி இழுக்காம ஸ்வயமேவ தானாகவே நிரர்கல பிரவாக ரூபா அர்களளம்னா கூட்டு நடத்தம் தாப்பாட் நிரர்களம் அப்படின்னா விதௌட் எனி கட்டுப்பாடு ஃப்ரீ ஃப்ளோ பிரவகங்கிறது ஃப்ளோ ரூபா பவதி ரத்தம் வாதி விருப்பத்தை செய்கிறாழோ சஷ்டா அவன்தான் சிரஷ்டா நாணார்த்திரபயா பிரதிபையன் நஷ்பாதக பிரம்மாஜ கவி கவிரி நாம்னா கத்தியத்தை அவன்தான் சிரஷ்டா சஷ்டாங்கிறது எப்படி வந்து இந்த மாதிரி அனுராகம் முதலிய ரசபாவங்கள் அதுக்கப்புறம் கடக கேயூரகம் முதலிய அலங்காரங்கள் அதுக்கப்புறம் ரூபயொவ்வனம் அதனால உண்டாகிற திருஷ்டி விகாராதி அந்த குணங்களினால் பாரதி எத்திர ரமதே அவர்தான் பிரம்மா அதே மாதிரி நவரசங்களோடு கூட விவாவ அனுபாவ சஞ்சாரி பாவங்கள் அவதோடு கூட அகூட குணிபூத்த வெங்கியங்களோட கூட எங்கு மாதுரியாதி குணங்களோடு கூட அனுப்ராசம் உபமா முதலிய குண அலங்காரங்களோடு கூட எங்கு பாரதி ரமதே சக கவி சிரஷ்டா இப்படி கத்தியதை அவனைதான் படைப்பவன் என்று கூறப்படுகிறது சோ பாரதி வந்து ஃப்ரீ ஃப்ளோவா அவன்கிட்ட வந்து விழணும் ஃபோர்சிபிளா அவனை வந்து யாரும் அழிச்சு கூடாது சஹ சிரஷ்டா நானார்த்தஸ்ய அப்படின்னா நானார்த்தசிய ஸ்வ பிரதிபயா நிஷ்பாதக நான் அர்த்தம்னா பலவிதமான அர்த்தங்களை ஸ்வ தன்னுடைய ஒரு பிரதிபா பிரதிபா அப்படிங்கறதே நவநவ உன்மேஷாலினி ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா தான் பிரதிபா அந்த பிரதிபயா நிஷ்பாதக பிரம்மாச்ச கவிஹி கவி என்கின்ற பெயரினால் கவிர் இது நாம்னா கத்தியதே வியவகரியதே புரியுறதா ஆஹ் இந்த ஒரு அது பேர் என்ன ஒரு நீலகண்ட தீட்சிதர் கங்காவதரணம்னு ஒரு புக்கம் எழுதியிருக்கார் அவர் வந்து ரொம்ப சட்டைவிக்கலா எழுதுவார் அவர் வந்து ஒரு ஸ்லோகத்துல எழுதியிருக்கார் பாதிவிரத்திய கிரமஹ கோயம் பிராண பங்காவதிஸ்தவ சர்கததகவி பாஷா நாம் சாரதே வாரய பிரியம் அதாவது அவர் வந்து பிரம்மா சரஸ்வதியை பாத்தி கேக்குறார் நீ பத்திவிரத்தையா இரு உன் ஹஸ்பண்டு கிட்ட ஆனா உன்னோட ஹஸ்பண்ட் மாட்டு கவிகளை சிருஷ்டி பண் சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கானே அவன் சரியாவே எழுத மாட்டேங்கிறானே அந்த மாதிரி சிருஷ்டி பண்றதெல்லாம் முழுங்க நிறுத்த சொல்லு நீ பதிவிரத்தியா இரு பட் ஹஸ்பண்ட வந்து இந்த விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிறார் சோ பாதிவிரத்திய கிரம கோயம் பிராண பங்க அவதிஸ்தவ சரியா சர்கதா கவி பாஷா நாம் சாரதே வாரய பிரியம் பிரியம் வாஹே சாரதே பிரியம் வாரய உன்னோட பிரியனை வந்து கண்ட்ரோல் பண்ணு எதுலேந்து கவி பாஷா நாம் கவி கவியினுடைய கூட்டத்தினுடைய சர்க்கதகா அப்படின்னா இருந்து வாரைய என்ன அப்படின்னா அவர் மாட்டு போட்டுட்டே இருக்காரு நீ பதிவிரத்தையா இரு நான் இல்லைன்னு சொல்லல ஹஸ்பண்ட் சொல்ல பச்சு கேட்டுக்கோ இருந்தாலும் நீ வந்து இருந்து அவரை நிறுத்து அப்படின்னு ஒரு கிண்டலா ஒரு ஸ்லோகத்தை போடுவார் அவர் ஜஸ்ட் இது படிக்கும் போது ஞாபகம் வந்தது அதான் சுவ பிரதிபயா நிஷ்பாதக கவிஹி கவிரிதி நாம்னா கத்தியதே அப்புறம் பாவம் என்ன அப்படின்னா ஸ்ருங்காராதி ரசைகி

பயானகம் பீபட்சம் முதலிய ரசங்களினால் விபாவ அனுபாவிபிகி விபாவங்கள் அனுபவங்கள் வெபிசாரி பாவங்கள் இவைகளினால் அகூடாதி கூட வெங்கியம்ங்கிறது இல்லை அகூட வெங்கியம்யம் அவைகளினாலும் அனுப்பிராசம் உபமா முதலிய ஆதி அலங்காரி மாதுரியம் ஓஜசு அப்படிங்கிற ஒரு குணங்களினால் எஸ்மின் வாணி சமுல்லசிதா எங்கு வாணியானவள் ஒரு உள்ளசிட்டாவோ புதுகளிப்புக்கு உட்படுத்துறாளோ எஸ்மின்னு ரமதே நிரல்கள பிரவாக ரூபா அதுல அந்த வாணியானவள் நிரர்கள பிரவாக ரூபா பவதி ரமதே சோ வந்து அவ வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் ஒரு தடுப்புமே இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோவா அந்த இருந்துருக்கா சஹ கவிஹி சுபையா தன்னுடைய ஒரு பிரதிபா வசத்தினால நூத்தனார்த்த பிரதிபாதக கவிஹி புதுசு புதுசான அர்த்தங்களை பிரதிபாதக கூறுபவராக இருக்கின்ற ஒரு கவிஹி இது நாம்னா வெபதிஷதே கவி என் என்கின்ற ஒரு பெயரினால் கூற அழைக்கப்படுகிறார் சகஜ தாதிருஷ சரஸ்வதி விஹார ஆஸ்பதி பூத சதுர்முக துல்லியக பவதி அந்த கவி தான் என்னவா ஆறாம் அப்படின்னா அந்த சக சகங்கிறது அந்த கவி சகஜ கவி தாதிருஷ சரஸ்வதி விகார அப்படிப்பட்ட சரஸ்வதி விகாரம்னா சஞ்சாரம் பண்றது வாண்டர் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்பதி பூத்தம் ஆஸ்பதினா அர்த்தம் இருப்பிடம் ஆஸ்பதி பூத சரஸ்வதியினுடைய விகாரத்துக்கு இருப்பிடமாக இருக்கின்ற சதுர்முக துல்லியகா பவதி சதுர்முகனுக்கு சமானமாக அந்த கவியானவன் ஆகுகின்றான் சோ இதுல சொல்ற வந்து ஒரே பதங்கள் வந்து உங்களுக்கு இதுக்கும் அப்ளை ஆறுது அதுக்கும் அப்ளை ஆறுது இரண்டு அர்த்தங்களை சரியா இந்த அலங்காரங்கள்னு சொல்லும்பொழுது காவியத்துல சொல்ற அனுப்பிராசம் உபமா முதலிய அலங்காரங்கள் அங்க கடக கேயூராதீங்கள் ரசபாவம்னு சொல்லும் பொழுது இங்க இங்க வந்து காவியத்துல சொல்ற நவரசங்கள் பாவங்கள்ங்கிறது விபாவ அனுபாவ விபிசாரி பாவங்கள் அங்க ரசபாவங்கள்னு சொல்லும் பொழுது ரசம்னா அனுராகம் பிரீத்தி ஆசைங்கிற ஒரு ரசம் அந்த அனுராகம் இருக்கிறதுனால அதனால வருகின்ற பாவங்கள் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிளான்சஸ் சிரிக்கிறது அதெல்லாம் அங்க குணம் அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து உங்களுக்கு காவிய பக்ஷே உங்களுக்கு வந்து இந்த குணங்கள் எது மாதுரியாதி குணங்கள் அங்க வந்து திருஷ்டி விகாரம் முதலிய குணங்கள் சோ இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கவிகி தான் என்ன அப்படின்னா තුරමක තුල්්‍යයාා පවති. චතුරමකනාාන බ්‍රම්මක්ක සමානමග ආගේරායි. அதையேவ உத்தம் என்ன அப்படின்னா அபாரே காவியசம்சாரே கவிரேவ கவிரேவ பிரஜாபதிஹி அதனால அதனாலதான் என்ன ஃபேமஸ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அபாரே காவியசம்சாரே அபாரம் அப்படின்னா பார ரஹிதம் என்லெஸ்ஸா இருக்கின்ற காவியம் இதி சம்சாரே காவியம் இந்த லிட்ரேச்சருங்கிற ஒரு சம்சாரத்துல உலகத்துல கவிரேவ பிரஜாபதி பிரஜாபதின்னா சிரஷ்டா கிரியேட்டர்னு இருக்கும் ஹீ இஸ் அ கிரியேட்டர் இன் த வேர்ல்ட் ஆஃப் லிட்ரேச்சர் பிரியதா அதனால தான் இந்த சென்டென்ஸ் சொல்றா அப்படிங்கிற இந்த ஜெனரலா ஒரு இருக்கிற ஒரு சென்டென்ஸ் சொல்றார் பிரியதா ஆ எஸ் மேம் எதா சரஸ்வதி விஹார ஆஸ்பதி பூதஹ சதுर्मुகஹ கவிரிதி வியபதிஷ்யதே ததா உக்தூப கவிதாவ கவிவகரியதே இது உபமாலங்கார துவனி சோ வந்து என்ன அப்படின்னா யதா எவ்வாறு சரஸ்வதி விகார ஆஸ்பதி பூதகா சதுர்முக சதுர்முகன் எப்படி இருக்கார் அப்படின்னா சரஸ்வதியினுடைய விகாரம்னா சஞ்சாரம் மூமெண்ட் அதுக்கு ஆஸ்பதி பூதம் இருப்பிடமாக இருக்கிறார் சதுர்முகன் எங்கு சத்துர்முகன் இருக்காரோ அங்க சரஸ்வதி இருப்பான் சரியா அந்த சதுர்முக கவிஹி இது வெப்பதிஷ்டதே அவர்தான் கவி அப்படின்னு சொல்லப்படுகிறது ததா கவிதா ஷால்யேவ கவிர கவிரிதி இந்த மாதிரி உக்தரூபம் அப்படின்னா மேலே கூறப்பட்ட கவிதாசால்யேவ எவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுற ஒரு திறமை இருக்கோ அவனே தான் கவிரிதி வெவகரியதே கவி என்று கூறப்படுகிறான் இது உபமா அலங்கார தோணிகி அதாவது கவிஹி பிரம்மா இவ அப்படின்னு நமக்கு போடலை கவிகி பிரம்மா இவன்னு போட்டு சொல்லியிருந்தா உபமாலங்காரம் சொல்லலாம் ஒரு இவ வாசக சப்தம் இருக்கு இந்தந்த சாதாரண தர்மம் இது ரெண்டுத்துக்கும் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா கவியின் இடத்திலும் சரஸ்வதி இருக்கா பிரம்மா இடத்திலையும் சரஸ்வதி இருக்கா கவிஹி சிரஷ்டா இவ அப்படின்னு போட்டிருந்தாருன்னா உங்களுக்கு உபமாலங்காரம் சொல்லலாம் அங்க இங்க இவபதமும் போடல சரியா அதனால இந்த உபமாலங்காரம் கிடையாது ஆனா நமக்கு உபமாலங்கார துவனிங்கிறது வருது துவனிங்கிறது என்ன அப்படின்னா இந்த காவியம் இந்த ஸ்லோகம் படிக்கும் பொழுது ஓஹோ இங்க வந்து கவியானவர் இப்படிப்பட்ட கவியானவர் பிரம்மாக்கு சமானம் அப்படின்னு நமக்கு புரியறது இல்லையா உங்களுக்கு படிக்கும் பொழுது புரியறது இல்லையா அந்த மாதிரி வாச்சியார்த்தத்துல எக்ஸ்பிளிசிட்டா சொல்லாம உங்களுக்கு ஒரு ஒரு இன்னொரு அர்த்தம் புரிஞ்சுது அப்படின்னா அது தான் வியங்கியம் சரியா வெங்கியார்த்தம் அதுதான் சோ இந்த கவி இதுதான் சொல்ல வரார் சோ இந்த மாதிரி இந்த ரசபாவ குணி பூதைஹி அலங்காரைஹி குணோதயைஹி கவிஹி பாரதி யத்ரமதே ஏவ சஷ்டா அப்படின்னு நமக்கு வந்து படிக்கும் பொழுதே புரியறது சோ இது வந்து வாச்சியார்த்தத்துல டைரக்டா சொல்லாம நமக்கு வந்து புரியறதுனால இது வந்து துவனிக்குள்ள சேர்க்கிறார் இது துவனி வெங்கியம்னு சொல்லலாம் இது வந்து அலங்கார துவனின்னு சொல்றார் அலங்கார துவனின்னு சொல்லும்பொழுது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அலங்காரமானது துவனியா எங்க வந்து தெரியறதோ அலங்காரம் டைரக்டா தெரியாம இந்த மாதிரி அந்த என்ன சொல்றது வாச்சியார்த்தத்துல டைரக்டா அந்த அலங்காரத்தை சொல்லப்படாமல் ஆனா இங்க வந்து இது ரெண்டுத்துக்குண்டான ஒரு கம்பாரிசன் அலங்காரம்ங்கிறது தான் சொல்லப்படுறதுன்னு நமக்கு புரியறது இல்லையா ஸ்புரிக்கிறது இல்லையா அதுதான் அலங்காரம் சரியா அதுக்கப்புறம் ரசபாவாதி சமத்காரஹீன கவிதாவதாம் புகவீனா உபாலம்பஸ்வன்யதே மேலும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அப்ப வந்து எங்க பா எத்தனை பாரதி ந ரமதே அப்படின்னு கேள்வி வரும்ல எந்த இடத்துல ரச ஒரு சமத்கார விஷயம் சமத்காரம்னா ரொம்ப குதுகளிப்புக்கு உள்ளா உண்டு பண்ணுகிற அந்த விஷயங்கள் இல்லாத ஹீன கவிதாவதாம் ஹீன கவிதையை படைப்பவர்கள் படைக்கின்ற அந்த குக்கவி குகவி குக்கவி அப்படின்னா குச்சிதகா கவிஹி குகவிஹி சரியா தேசாம் குக்கவினாம் அந்த கெட்ட கவிகள் அப்படின்னா சரியா படைக்க முடியாத அந்த கவிகளினுடைய உபாலம்பகாச்சனியதே இதுவும் துவனிக்கிறது என்ன அப்படி உபாலம்பம்னா துர்வாக்கம் துர்வாக்கியம் ஒரு புலம்பல் அதுவும் வந்து நமக்கு வந்து தெரியறது என்ன இந்த மாதிரி எத்தனை பாரதி ரமதே அப்படின்னா இந்தந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் இருந்தாதான் அது நல்ல கவி நல்ல பாரதி ரமதே அப்படின்னா அந்த ஸ்லோகத்துல என்ன சரஸ்வதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காள் அப்படி இல்லை இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் எல்லாம் இருந்தாதான் இட் கிவ்ஸ் பியூட்டி டு த போய்ட்ரி கரெக்ட் கரெக்டா ஸோ பியூட்டி டு தயட்ரிங்கிறது ஒரு கவிக்கு எப்போ கொடுக்க முடியும் பாரதி எங்க எப்ப அவர்கிட்ட இருக்காளோ அப்போ புரியுறதா சோ இந்த மாதிரி சமத்காரஹீன கவிதாவதாம் ரசம் மற்றும் பாவம் எக்ஸெட்ரா அலங்காரங்கள் குணங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அதனுடைய சமத்காரம்னா சமத்கார ஜனகம் ஒரு குதுகளிப்பு கொடுக்கின்ற அந்த ஹீனம் அந்த சமத்காரஹீனம் சமத்காரம் இல்லாமல் இருக்கின்ற கவிதாவதாம் கவிதையோடு இருக்கின்ற பூகவினா அந்த கெட்ட கவிகளினுடைய உபாலம்பிய அவள் ஒரு புலம்பல் ஒரு சென்சரும் நமக்கு தெரியறது சமிருத்தி அஸ்தி மேலும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு இப்படிலாம் படிச்சாதான் இது கரெக்டா படிக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா என் நான் சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கணும் சோ இப்படிலாம் படிச்சா கரெக்டா இருக்குன்னு நான் சொல்றேன்னா இட் மீன்ஸ் தட் நான் சொல்லிக் கொடுக்கிற பாணி கரெக்டுன்னு நான் சொல்லவேன் புரியுறதா அதே மாதிரிதான் ஸ்வீயே காவ்யே ஸோ இந்த மாதிரி ரச பாவ குண அலங்காரங்கள்லாம் இருந்தாதான் பாரதி எத்திர தத்திர சக ஏவ கவி அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்வீயே காவியே தன்னுடைய யாதவாபிதங்கிற இந்த காவியத்தில் இந்த படைப்பில் உக்த ரச பாவாதி சமிருத்தி மேலே கூறப்பட்ட ரசம் பாவம் அவைகளினுடைய சமிருத்தினா நிறைய இருக்கும் தன்மை சரியா சமிருத்தினா ப்ராஸ்பரிட்டின்னு அர்த்தம் இந்த இடத்துல நல்லா இருக்கின்றது சமிருத்தி அஸ்தி இத்தியப்பி அப்படி அதையும் வந்து அவர் சூச்சிக்கிறார் இந்த மாதிரி நான் நானே வந்து ரசம் இருக்கணும் பாவம் இருக்கணும் அலங்காரங்கள் இருக்கணும் குணங்கள் இருக்கணும் அப்பதான் பாரதி ரமத்தைன்னு சொல்லிட்டு இது ஒண்ணுத்தையும் எழுதாம நான் ஒரு காவியத்தை எழுதினே வச்சுக்கோங்களும் ரசமும் இல்லை பாவமும் இல்லை உப்பும் இல்லை காரம் இல்லைங்கிற மாதிரி ஒரு காவியத்தை நான் எழுதிட்டேன் அப்படின்னா சரி வராது இதெல்லாம் இருந்தாதான் காவியம் அவன்தான் தான் சிரஷ்டா அவன்தான் கவி அப்படின்னு நான் சொல்லும்பொழுது இட் மீன்ஸ் தட் ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் மை ஒர்க் நடக்கும் புரியுதுக்கா சரியா இருக்கா ஆஹ் அதான்

இந்த ரச ரசம் சமத்காரம் ஹீனம் இல்லாமல் இருக்கின்ற கவிதாவதாம் கூ அப்படிப்பட்ட கவிதைகளை வைத்துக்கொண்டிருக்கின்ற கெட்ட கவிகளினுடைய புலம்பலும் தெரிகிறது அப்படின்னா சி வென் ஐம் சேங் தட் நீங்க இப்படிலாம் பரீட்சை எழுதினாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒருத்தரை ஏற்கனவே அந்த பரீட்சை எழுதிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அவ அத எந்த ஆஸ்பெக்டும் எழுதல அப்படின்னா அவளுக்கு உள்ள குத்து போனோம் அதுதான் இங்க சொல்ல புரியுறதா இதை இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணாதான் உங்களுக்கு மார்க் வரும் அப்படின்னு நான் கிளாஸ் டிஸ்கஸ் பண்றேன் அதே கிளாஸ்ல அந்த பரீட்சையை எழுதிட்டு வந்தவா ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்க ஐயோ இதெல்லாம் ஒண்ணுமே நம்ம பண்ணலையே நமக்கு மார்க் வராதோ அப்படிங்கிற ஒரு உபாலம்பம் உள்ள தெரியுமா நம்ம புரியுறதா சோ அது வந்து அவளுக்கு தெரியும் இங்க வந்து துவனியத்தை நமக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரசாதி சமத்காரம் இல்லாத கவிதாவதாம் தாம் அப்படின்னா கவிதையை வைத்துக் கொண்டிருக்கின்ற குகவினாம் ரெண்டுமே சஷ்டி குகவி நாமுக்கு அது அப்ஜெக்டிவ் கவிதாவதாம் அப்படின்னா கவிதையை வைத்துக் கொண்டிருக்கின்ற குகவினா அந்த இதுல இருந்து தெரியறது ஐயோ இந்த மாதிரி போட்டுட்டாரே இவர் வேதாந்த தேசிகர் ரசம் இருக்கணும் பாவம் இருக்கணும் சமத்காரம் இருக்கணும்ட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம நான் ஒருத்தன் இருக்கேனே அந்த தர்மி கதை மாதிரி திருவிளையாடல் தர்மி மாதிரி எனக்கு இதெல்லாம் எதுவுமே எனக்கு இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இது கவிதை நடை இல்லாம பேச்சு நடையில எழுதுவேன் கூட்டி கழிச்சு கொடுங்கோன்னு கேக்குறாரோனோ சோ அந்த மாதிரிதான் அந்த மாதிரி இருக்கிற வாழ்னுடைய ஒரு புலம்பு அந்த மாதிரி குக்கவி அப்படிங்கிறது கெட்ட கவின்னு அல்ல யாரால சரியா அவனை நாட் பேட் இன் தேர் தாட்ஸ் தேர் நாட் எபிள் டு ப்ரொடியூஸ் அ வெறி சமத்கார ஜனக்கம் காவியம் யாரால எழுத முடியலையோ அவால கூக்கவிங்கிறார் வேற ஒன்னும் இல்ல கூம்பகத்தை இதுல இருந்து நம்ம யோசிப்போம் இல்லையா இந்த மாதிரி இவர் போட்டுட்டாரு பாவம் ஒண்ணுமே எழுத வராதவா கவிகள் என்ன பண்ணுவா அப்படிங்கிற நம்ம யோசிக்கிறோம் போனோம் அதுதான் புரியுறதா ஸ்வீயே காவியே பாவாதி சமிருத்தி அஸ்தி இத்தியபி அப்படி சூச்சியதே சரியா स कविः कथ्यते स्रष्टा रमते यत्र भारति रसभावगुणीभूतैः अलङ्कारैः गुणोदयैः अ्लोकम् अपि न तदात्वे नूतनं सर्वं ஆயத்தியாம் ச புராதனம் ந தோஷாய ஏதத் உபயம் ந குணாய ச கல்பதே சோ என்ன அப்படின்னா சர்வம் ததாத்வே நூத்தனம் ஆயத்தியாம் புராதனம் தது உபயம் தோஷாய ந குணாய ச கல்பதே சோ வந்து ஏதோ ஒரு படைப்பு இப்ப வந்து காளிதாசரனுடைய மாலவி காக்னி அபிஞான பிக்ரமோர் வசீயம் அபிஜ்யான சாக்குந்தளம்னு புக்கு படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் பழைய புக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா

இப்ப நூத்தனமா இருக்கிற ஒரு புக்கு இனி கொஞ்ச காலத்துல புராதனமா ஆக வாய்ப்பு இருக்குங்கிற அதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் நல்லா இருக்கு இல்லையா ச ததாத்வே நூத்தனம் சர்வம் ஆயத்தியாம் புராதனம் ந தோஷாயே ஏதது உபயம் ந ச கல்பதே சர்வம் ததாத்வே நூத்தனம் ததாத்வேனா தற்காலே அர்த்தம் ததா இது அசிய பாவா அதான் ததாத்வம் ததா அப்படிங்கிற வார்த்தைக்கு பா ததா அப்படிங்கிற வார்த்தையினுடைய பாவம் ததாத்வம் சரியா தற்காலே அப்படின்னு அர்த்தம் சர்வம் எல்லாமே தற்காலே நூத்தனம் அந்த சமயத்தில் புதிதாக இருக்கும் ஆயத்தியாம் அப்படின்னா உத்தரகாலேன்னு அர்த்தம் ஆயத்தியாம் அப்படிங்கிறது ஆங்குங்கிறது உபசர்வம் உங்களுக்கு எம் தாத்துவங்க சரியா தின்னு பிரத்யம் சோ வந்து ஆயத்தியாம் உங்களுக்கு வந்து லேட்டரா வரும் பொழுது ஆயத்தி ஆக்சுவலி ஆயத்தி ஆயத்தியாம் ஸ்ரீலிங்கம் அது ஆயத்தியாங்கிறது சப்தமியில இருக்கு ஆயத்தியாம் புராதனம் லேட்டரா வரும்பொழுது அதுவே பழசாயிடும் சோ சர்வம் ததாத்வே நூத்தனம் எல்லாமே அந்த படைக்கின்ற காலத்தில் புதிதாக இருக்கும் ஆயத்தியாம் ஓவர் த இயர்ஸ் உத்தரகாலே புராதனம் பழசா போயிடும் ஏதத் உபயம் ச அப்படின்னா ஏதத் உபயம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த நூத்தனம் புராதனம் இது ரெண்டுமே ந ந தோஷாய நோஷாயச்சே இது தோஷத்துக்கு உட்பட்டது இது குணம் இதுல நல்ல மெரிட்ஸ் மெரிட்ஸ் இருக்கு இது இது டிமெரிட் நீங்க பிரிக்க முடியாது அதான் சொல்ல தனம் பிராக்தனம் ச பிரபந்த ஜாதம் சர்வம் அப்படின்னா எல்லாம் அப்படின்னா எது எல்லாம் இதானின் தனம் இப்ப இருக்கின்ற பிராக்தனம் முன்னாடி இருந்த பிரபந்த ஜாதம் அந்த பிரபந்தமானது ததாத்வே தஸ்மின் காலே தத் தற்காலேன்னு அர்த்தம் நூத்தனம் நவீனம் புதி புதுசு ஆயத்தியாம் அப்படின்னா உத்தரகாலே லேட்டர் காலத்துல புராதனம் இப்ப நான் சொன்ன மாதிரிதான் அப்ப எழுதின புஸ்தகங்கள் எல்லாமே இப்ப புராதனம் புரியுறதா புராதனம் பிராச்சீனம் பழமையானது ஏதத் உபயம் ச நூத்தனத்துவம் புராதனத்துவம் ச ந தோஷாய டோன்ட்

இன்னிக்கு இருக்கிற புஸ்தகங்கள் எல்லாமே புதுசு இன்னைக்கு அனதர் ஹண்ட்ரட் இயர்ஸ் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்ல இந்த டுவெண்ட்டி எத் சென்ச்சுரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சு எல்லாம் என்ன போய்ட்ஸ் எல்லாம் என்ன அவள் பழமையான போய்ட்ஸ் அவளுடைய படைப்புகளும் புராதனம் அப்படிங்கிற பெயரோட வந்துடும் அதனால நூத்தனம் சர்வம் தோஷம் புராதனம் சர்வம் குணம் அப்படின்னு பிரிக்காங்க

நூத்தனத்துவம் ச ந தோஷகரம் சோ வந்து பிரபந்தசிய ஏதோ ஒரு படைப்புனுடைய கசியசித்து பிரபந்தசிய ஏதோ ஒரு படைப்பினுடைய படைப்பானது புராதனத்துவம் ந குணகரம் புராத்தனத்துவம் அப்படின்னா புராதனசிய பாவம் புராத்தனத்துவம் பழமையாக இருக்கும் தன்மையானது அதுக்கு குணத்தை ந கரோதி குணம் கரோதி இது குணகர சரியா அதே மாதிரி நூத்தனத்துவம் ச புதுஷா வந்திருக்கு அப்படிங்கிறதுனால என்ன தோஷகரம் அது தோஷயுக்தமா இருக்குங்கிறது கிடையாது எதோஹி எது நூத்தனத்துவன இதானியம் தூஷயித்தும் இஷ்டத்தை ததேவ காலாந்தரே புராதனம் பவதி இதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் இப்ப நான் சொன்னேன் எதா எஸ்மாத் காரணாத் எது எந்த ஒரு பிரபந்த நூத்தனத்துவன இதீம் இப்ப படைச்சிருக்கான்னா இருபதாவது செஞ்சுரி போயிட்டு அவன் என்னத்த எழுதியிருப்பான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எது நூத்தனத்துவேன நூத்தனசிய பாவம் நூத்தனத்துவம் நூத்தனமாக புதிதாக இருக்கும் தன்மையை வைத்து கொண்டு அந்த காரணத்தின் பொருட்டு இதானியம் தூஷித்தும் இஷ்யதே இப்ப நம்ம தூஷிக்கிறதுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா ததேவ பிரபந்த சேவ பிரபந்த அந்த பிரபந்தமே காலாந்தரே அப்படின்னா நூறு காலத்துல ஒரு நூறு வருஷங்க அப்புறம் இருநூறு வருஷங்க அப்புறம் புராதனம் பதி அப்ப வந்து அது நல்ல புக்குன்னு சொல்லிடுவியா இப்போ இப்போ உடனே அது வந்து நல்லா இல்ல தோஷயுத்தம் நூறு வருஷங்க அப்புறம் நல்லதுன்னு சொல்லுவியா எதுக்கு ச புராதனத்துவன உபாதாத்தும் இஷியத்தே எது தாபி ஸ்வகாலேய நூத்தனம் எது வந்து புராதனத்துவேன புராதன பழமையாக இருக்கும் தன்மையை எது உபாதாத்தும் இஷ்யதே எது எடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கிறோம் ததபி ஸ்வகாலே அதாவது உபாதேயம் ஹேயம் உபாதேயம்னு இருக்கு ஹேயம்னா விடுறது உபாதேயம்னா எடுத்துக்கிறது இங்க உபாதாத்தம்னா புராதனத்துவேன உபாதாத்தும் இஷ்யதே எது ஒன்றை புராதனமா பழமை பழமையாக இருக்கும் தன்மையோகளை எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறியோ தாபி ஸ்வகாலே நூத்தனமே அது கூட அந்த காலத்துல அது புதுசுதானே அப்ப அது தோஷய இருந்திருக்கணும் ஒன் கணக்கு சோ டெஸ்ட் மீ என்னுடைய காலிபரை வந்து படிச்சுட்டு டிசைட் பண்ண புராதனம் பழமை புதுமைன்னு நினைச்சுன்னு பண்ணா அதேதான் இந்த புராணம் இத்தியேவ ந சாது சர்வம் நஜாபிகாவம் காவியம் நவமித்யவத்தியம் இப்படி காளிதாச ஸ்லோகம் ஸ்மாரயதி கவி அவருடைய மாலை விகாக நிமித்தத்துல இதான் மங்கள ஸ்லோகம்க்கு அப்புறம் ஏக ஏகை ஸ்திதே அப்படின்னு ஆரம்பிக்கும் மங்கள ஸ்லோகம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் இதுதான் அதனால்தான் அது அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் புக்குன்னு சொல்லுவான் பிகாஸ் காளிதாசருக்கு அவருடைய டேட் ஆஃப் காளிதாசாங்கிறது நமக்கு தெரியாது அவருடைய புக்கோட கரானாலஜிகல் ஆர்டரும் எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னா இந்த மலைவாக்னிமித்திரம் ஒரு டெக்ஸ்ட்ல புராணமித்தியா சாது சர்வம் எல்லாம் பெஸ்ட் அப்படின்னு கிடையாது ஆதியம் நவமித்திய அவத்தியம் புதுசா இருக்கு அப்படிங்கிறதுனால அது வந்து தோஷத்துக்கு உட்பட்டது அப்படின்னு நீ சொல்ல முடியாது அப்படின்னு ஆரம்பிக்கிற சந்தக பரீட்சிய சந்தன் நல்லவா வந்து அத படிச்சுட்டும் டிசைட் பண்ணுவா மூடாள் முட்டாள் என்ன பண்ணுவா அப்படின்னா ஆவா சொல்லிட்டா இவா சொல்லிட்டா அவா இவா புஸ்தகத்தே படிச்சிருக்க மாட்டா யாரோ ஒருத்தரோட கதையை வச்சுன்னு இவ கதை ஓட்டுவா இல்லையா சோ அந்த மாதிரி சந்த் பரிக அந்நியர மூடகா பரபிரத்தேய புத்தி பரபிரத்தேயம் அப்படின்னா இன்னொத்தரனுடைய ஒரு நாலேஜை வச்சுட்டு தே வில் பி வெரி பயாஸ்டு ஸோ அந்த மாதிரி இருக்கப்படாது ஸோ நூத்தனம் எல்லாமே ஒஸ்ட் புராதனம் எல்லாமே பெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாதுங்கிறத ஃபர்தராக தாம் போட்டது போறாதுன்னு காளிதாசரனுடைய ஒரு இதையும் வச்சுட்டு இங்க வந்து கமெண்டேட்டர் நம்ம கொடுத்திருக்கார் அவர் வேதாந்த தேசிகர் இந்த விசேஷ எல்லாம் எழுதலை பட் அதை மனசுல வச்சுட்டு தான் எழுதியிருப்பார் பிரேரதா சோ புராணம் இத்தியவன சாது சர்வம் நஜாபி காவியம் நவமித்தியவத்யம் இது ஸ்லோகம் ஸ்மாரயதி கவிஹி இந்த மாதிரி காளிதாசிய ஸ்லோகம் அவருடைய ஸ்லோகத்தை கவிஹி ஸ்மாரயதி நமக்கு நினைவு ஊற்றும்படி செய்கிறார் ஸ்மரத்தின்னா நம்ம நினைச்சுக்கிறது ஸ்மாரயதிங்கிறது நிச்சு நம்மளுக்கு நம்ம நினைக்கும்படி கவி செய்கிறார் இந்த மொமெண்ட் மாணவி காவியமித்ரம் படிச்ச இந்த ஸ்லோகம் பார்த்தோன்னே என்ன தோணும் ஆஹா காளிதாசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு தானே தோணும் சோ அதை ஸ்மாரதி கவி இந்த ரூபேன இந்த மார்க்கேன அவர் வந்து வேதாந்ததேஷிக நமக்கு வந்து காளிதாசஸ் ஸ்லோகம் ஸ்மாரகதி புரியுறதா சோ ததாத்வே நூத்தனம் சர்வம் ஆயத்தியம் சுராதனம் ந தோஷாய ஏதத் உபயம் ந குணாய சர்பதே இன்னைக்கு இதோட நடத்திக்கலாம் அடுத்த கிளாஸ்ல மீதியை படிக்கலாம் சரியா